I am the bread of life. யோவான் 6:35. வாழ்வுதரும் உணவு நானே. இறைசுவல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே, இன்று திருப்பலியின் துவக்கத்தில் குறிப்பிட்டது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா, த ஃபீஸ்ட் ஆஃப் த பாடி அண்ட் பிளட் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், கோர்புஸ் கிறிஸ்டி என்று அகில உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற ஒரு மிகப்பெரிய திருவிழா. ஆகவே இந்த திருவிழாவுக்கு ஒரு தனி சிறப்பை கொடுத்து திருச்சபை இதை இன்னும் ஒரு ஆழமாக நம்முடைய பக்தி முயற்சியில் கொண்டாட வேண்டும் என்று ஆசிக்கிறது. இன்றைக்கு ரோமையில் எப்படி கொண்டாடுவீர்கள் என்றால், முதலிலே இந்த சென்ட் ஜான் லேட்ரன் பசிலிக்கா என்று போப்பானவர் முதல் முதல் தங்கியிருந்த இடமும் கோவிலும் அதுதான் சென்ட் ஜான் லேட்ரன் பசிலிக்கா என்பது. அங்கு ஆரம்பித்து அங்கிருந்து பவனியாக வருவார்கள். ஒரு பெரிய மோட்டர் கேட் வைத்து மக்கள் எல்லாம் பாடிக்கொண்டு பக்தியோடு ஜெபித்து கொண்டு வருவார்கள். பிறகு இந்த ரயில்வே ஸ்டேஷன் அருகிலே சாங்தா மரியா மாஜியோரே என்று தேவதாய்க்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பசிலிக்கா இருக்கிறது. அங்கு வந்து இரண்டாவது ஆசிராக அந்த இடத்தில் திவினக்கருணை ஆசிர் கொடுக்கப்படும். பிறகு அங்கிருந்து பவனியாக வத்திக்கான் பேராலயத்தை பசிலிக்காவை அடைந்து மூன்றாவது ஆசீர்வாதம் அங்கு கொடுக்கப்படும். ஆக இந்த நாளில் நீங்கள் அதை நாங்கள் அன்பொழி டிவியில் ஒளிபரப்புவோம், இன்னும் பல டிவிகளிலே நீங்கள் இதை இன்று இரவு பார்க்கலாம். இந்த முக்கியத்துவம் எதை குறிக்கிறது? வெறும் திருவிழாவுக்காக அல்ல, வெறும் அலப்பறைக்காக அல்ல, இது பாருங்கள் இது நாங்கள் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்பதற்காக அல்ல, இதுதான் எங்களுடைய விசுவாசம். இப்படி தாமஸ் அக்வினாஸ் படித்த அந்த ரெண்டு பிள்ளைகள் அழகாக படித்தார்கள். அவ்வளவும் ஒவ்வொரு கருத்தும் வானவர் உணவிதோ வழிநடப்போருக்கும் உணவாயிற்றே. ஈசாக் பலியிலும் பாஸ்கா மரியிலும் இதை முன்குறிக்க கண்டோமே. ஒவ்வொன்றிலும் ஆழம் நிறைந்தது, அர்த்தம் நிறைந்தது. அதை புரிந்து கொண்டோம் என்றால் அப்படியே திகைத்து போய் நிற்க வேண்டும், எவ்வளவு ஆழம் இருக்கிறது என்று. பாஸ்கா மரியிலும் ஈசாக் பலியிலும் முன்குறித்த பலி இது. அந்த செம்மறியாட்டை பாஸ்கா திருவிழா கொண்டாடும் பொழுது அந்த எகிப்து நாட்டிலே அவர்கள் செய்தார்கள். இரவோடு இரவாக அவசரம் அவசரமாக நின்று கொண்டு அந்த ஆட்டை அடித்து ஆட்டின் இரத்தத்தை கதவு நிலைகளில் தெளித்து தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டார்கள். பாஸ்கா உணவாக உண்டார்கள். ஆண்டவர் கடந்து சென்றார், அவர்களுக்கு பாதுகாப்பு, எதிரிகளுக்கு தலைச்சின் பிள்ளைகளை எல்லாம் கொன்றார். அந்த இரவை ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு யூத குடும்பமும் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட வேண்டும். இல்லைனா மக்களுடைய மனசு அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி வருங்காலத்திலையும் சரி கொஞ்சம் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, மறந்துடுவாங்க, முழுமையாக மறந்துடுவாங்க. ஆகவே தான் இந்த அரசியல் கட்சிகள்லாம் ஆதாயம் தெரிஞ்சது தெரியுமா, மக்கள் மறந்துடுவாங்க. இன்றைக்கி ஒரு இலவசம் கொடுத்தேன்னு வச்சுங்க, பதிலெல்லாம் போயிடும். இன்றைக்கி ஒரு மிக்சி கொடுத்தா பழசெல்லாம் போயிடும். அடுத்த நாள் ஒரு ஆட்டுக்கல் கொடுத்தா அதெல்லாம் மறந்துடும். மறக்கக்கூடிய ஜென்மங்களாக இருக்கிறோம் நாம். ஆகவே மோசேயின் அன்றைக்கு ஆகவே தான் மறக்கக்கூடாது. நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, அவர் செய்த செயல்களை எல்லாம் மறவாதே என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாஸ்கா பலியை ஒவ்வொரு குடும்பமும் கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடுவது எப்படி என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கொண்டாட வேண்டும்? மாசு மறுபற்ற செம்மறி ஆட்டை அடித்து கொண்டாட வேண்டும். அன்றைக்கு அந்த புளியாத அப்பத்தோடு கொண்டாட வேண்டும். அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது வீட்டிலே வீட்டுக்கு யார் பெரியவரோ அவர் நடுவில் இருக்க, அவருக்கு அருகில் யார் கடைக்குட்டியோ அவர்கள் இருக்க வேண்டும். இயல்பாகவே அந்த சின்ன பிள்ளை என்ன கேட்கும், தாத்தா இன்னைக்கு ஏன் இப்படி உப்பு சப்பு இல்லாத ஒரு ரொட்டியை சாப்பிட்றோம், இதை ஒரு சப் ஒரு ருசியும் இல்லையே. அப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று மோசேயின் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் தாத்தா காலத்தில் நடந்த சம்பவங்களை தன்னுடைய பேரப்பிள்ளைக்கு கூறுவார். செவி வழியாக வருகின்ற இந்த பாஸ்கா திருப்பலி, பாஸ்காவுடைய பலிவிருந்து. இயேசுவும் அதே போல செய்கிறார். இயேசு அந்த குழுவின் தலைவர், அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய கடைக்குட்டியார் யோவான் அருளப்பர்.
ஆகவே அவர் மார்பில் சாய்ந்து, இது புதிய உடன்படிக்கை, உங்களுக்காக சிந்தப்படும் என் இரத்தம், உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற என் உடல் என்று, இதுவரை இருந்த யூதர்களின் பாஸ்கா விழாவை மாற்றி அமைக்கின்றார். அந்த மாடி அறையிலே, தி அப்பர் ரூம் என்று சொல்லக்கூடிய அறையிலே, இயேசுவினுடைய கடைசி இராவுணவு இந்த திருப்பலியாக, அன்று இந்த நற்கருணை ஏற்படுத்திய நாளாக, குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளாக கொண்டாடுகிறோம். அதே அறையில்தான் 50 நாட்கள் கழித்து த பேண்டகோஸ்ட் என்று அழைக்கக்கூடிய 50ஆம் நாள் திருநாளாம் பரிசுத்த ஆவியானவர் தேவதாய் மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் இறங்கி வந்ததை குறிக்கின்றோம், கொண்டாடுகின்றோம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பிள்ளைகள் புதுநன்மை உறுதி பூசல் வாங்கிய அந்த வாரம் பரிசுத்தாவினுடைய திருவிழா, திருச்சபை பிறந்த நாள். ஆக இவைகளை நாம் இன்னும் ஆழமாக உணர்ந்தோம் என்றால், இந்த நற்கருணை எவ்வாறு நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை சிந்திப்போம். இயேசு என்ற உணவு வாழ்வு தந்து உயிரளிக்கும் உடனிருப்பு, நம்மோடு இருக்கக்கூடிய பிரசன்னம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நற்கருணை பிரசன்னம். அவைகள் எவைக்கெல்லாம் பயன்படுகின்றன? ஒன் பிரெட் தட் ப்ரொவைட்ஸ் த மெடிசன் ஆஃப் இம்மோர்டாலிட்டி, தி ஆன்டிடோட் ஃபார் டெத், த ஃபுட் தட் மேக்ஸ் அஸ் லிவ் ஃபார் எவர் இன் கிரைஸ்ட், ஹீல்ஸ் த பாடி அண்ட் சோல், ஸ்ட்ரென்தன்ஸ் ஃபார் அவர் ஜேர்னி ஹெவன் வேர்ட், சென்ட் இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியோக், அந்தியோக் எஞ்ஞாசியார் கூறுகிறார். உணவு அளிப்பது அழியாமைக்கு மருந்து, சாவுக்கு மாற்று மருந்து, கிறிஸ்துவில் என்றும் வாழ்விக்கும் உணவு, ஆன்ம சரீர சுகமளிக்கும் உணவு, விண்ணக பயணத்திற்கும் உறுதி அளிக்கும் உணவு. சென்ட் தாமஸ் அக்வினாஸ், மறுபடியும் அந்த பெரிய தியோலோஜியன் இவ்வாறு கூறுகிறார், லோ த பிரெட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இஸ் மேட் த ஃபுட் ஆஃப் பில்கிரிம்ஸ், வானவர் உணவிது வழிநடப்போருக்கும் உணவாயிற்று. நோ வேர்ட்ஸ் சஃபிஸ் டு டிஸ்கிரைப் த ஸ்வீட்னஸ் ஆஃப் திஸ் சாக்ரமெண்ட், in which spiritual delights are tasted at their very source, and the exceeding charity of Christ in his passion is called to mind. வார்த்தைகள் வர்ணிக்க இயலா இவ்வருட்சாதன இனிமையை, ஆன்மீக நலன்களை அவற்றின் ஊற்றிலேயே சுவைக்கவும், பாடுகளில் கிறிஸ்துவின் அளவற்ற அன்பை மனதில் பதிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஊற்றானது இந்த நற்கருணை எப்பொழுதும் எப்பொழுதும் புதுப்பித்து கொண்டே இருக்கப்பட வேண்டும். ஆகவேதான் அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் குறிப்பிடுவேன். அன்னை தெரசாவுக்கு ஒரு அழைப்பு வந்தது ஈமன் நாட்டு மன்னன். இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் பல நாடுகள் இருக்குது, எல்லா நாடுகளிலும் ஏறக்குறைய இப்பொழுது கிறிஸ்தவம் இருக்கிறது, சவுதியை தவிர. சவுதியில் ஒன்றும் கிடையாது, முஸ்லீம் மட்டும்தான், வேறு எந்த மதமும் கிடையாது. நீங்கள் பிளேனில் போகும்போது அங்கே வேலைக்கு போனீங்கன்னா, பைபிள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, உங்கள் முன்னாடியே கிழிச்சு குப்பை தொட்டில் போடுவாங்க, ஜாமலை தூக்கிப்பட தூக்கி குப்பை கொட்டில் எரிஞ்சிடுவாங்க, ஒரு படம் ஒன்று வச்சுக்கூடாது. ஆனால் அந்த நாட்டிலேயும் வீட்டிலே இன்டர்நெட்டில் அன்பொலி டிவியில் திருப்பலி காண்பவர்கள் ஏராளம் எனக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கோவில் கிடையாது, குருக்கள் கிடையாது, திருப்பலி கிடையாது, அருட்சாதனங்கள் கிடையாது. அப்படி போகிறதா இருந்தால் பக்கத்து நாடு பஹ்ரைன் நாட்டுக்கு போகணும். ஒரு ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு பெரிய பாலம் இருக்குது கடலில். இந்த பாலத்தை கடந்து எப்பயாவது ஈஸ்டருக்கு ஒரு முறை, கிறிஸ்மஸ்க்கு ஒரு முறை ஒரு கார் எடுத்துக்கிட்டு 4-5 பேர் போவாங்க. அப்படிப்பட்ட இடத்திலே தினம் தினம் திருப்பலியை நாங்கள் காண்கிறோம் அன்பொழி டிவியில். ஆகவே பாருங்கள், அந்த ஈமன் நாட்டு மன்னன் அன்னை தெரசாவுக்கு கடிதம் எழுதி, எனக்கு உங்களுடைய சகோதரிகள் வேண்டும், சமூக சேவை செய்வதற்கு வேண்டும், அனுப்பி வைப்பீர்களா? அன்னை தெரசா பதில் அனுப்பினார்கள், சரி அனுப்பி வைக்கிறேன், ஆனால் எங்களுக்கு ஒரு சில வசதிகளை செய்து தர வேண்டும். என்ன வசதிகள் என்றால், ஒரு குருவானவர் தங்குவதற்கு ஒரு வீடு, ஒரு சிறிய கோவில் இருக்க வேண்டும் என்று, ஒரு குருவானவர் தங்குவதற்கு அனுமதி. உடனே மன்னன் கேட்குறாரு, உங்களை கூப்பிட்டா நீங்கள் என்ன குருவானவர் கோயில் கொளோன்னு, எங்களுக்கு கிறிஸ்துவ போதிக்கிறதுக்காக நான் உங்களை அழைக்கலை, இந்த சமூக சேவை செய்வதற்காக, எங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் அழைக்கிறேன், ஆகவே இங்கே கிறிஸ்துவத்தை போதிப்பதற்காக அல்ல, தயவுசெய்து மன்னிக்கவும் அப்படின்னு மன்னர் பதில் அனுப்புகிறார். உடனே மறுபடியும் அன்னை தெரசா கடிதம் எழுப்புகிறார்கள், கிறிஸ்துவை போதிப்பதற்காக அல்ல, நாங்கள் அங்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் எப்படி உணவு எங்களுக்கு ஊட்டத்தை தருகிறதோ அதே போன்று எங்கள் ஆன்மாவுக்கு உறுதி தருவது நற்கருணை என்ற எங்கள் ஆண்டவருடைய உணவு, அதை நாங்கள் உருவாக்க முடியாது,
குருவானவர் திருப்பலி பூசையிலே தினம் தினம் இந்த நற்கருணையை உருவாக்கி கொடுப்பார். அவர் திருப்பலி செய்ய வேண்டும். அப்படி திருப்பலி செய்வதற்கு கோவில் வேண்டும், அவர் தங்குவதற்கு ஒரு வீடு வேண்டும். அதற்காகத்தான் கேட்டேன், வேதம் போதிப்பதற்காக அல்ல. நாங்கள் அங்கு சேவை செய்ய வேண்டுமென்றால் உடல் உறுதியோடு உள்ள உறுதியும் வேண்டும். தினமும் எங்கள் சகோதரிகள் ஒரு மணி நேரம் இந்த நற்கருணை ஆராதனை செய்துதான் இந்த பணிக்கு செல்வார்கள். அவர்களுக்கு உத்வேகத்தை தருவது, உறுதியை தருவது, தெம்பை தருவது இந்த நற்கருணை. அக்செப்டட், ஓகே அப்படின்னு சொல்லி அங்கு இப்போ ஒரு சலேசிய குருவானவர், ஒரு சலேசிய கோவில் ஒன்று இருக்கிறார். இது நான் படித்தது, அது அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் படித்தது. நான் பஹ்ரைன் நாட்டுக்கு சென்றிருந்தேன் ஒரு மாதம் தமிழ் மறைவுரைக்காக. அப்போ அங்கே நூன்சியோ, அந்த நாட்டு நூன்சியோ வந்திருந்தார். என்னை பார்த்து கேட்டார், ஃபாதர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் இந்தியாவிலேருந்து வரேன். உடனே என்ன சொன்னார், தேங்க்ஸ் டு மதர் தெரசா, அவர்களால் இன்றைக்கு ஈமன் நாட்டில் கத்தோலிக்கம் இருக்கிறது. சொன்னேன், எஸ் யுவர் எமினன்ஸ், நானும் படித்திருக்கிறேன், நீங்களும் சொல்லுகிறீர்கள். அன்னை தெரசா வலியுறுத்தி எங்களுக்கு நற்கருணை வேண்டும், அது ஒரு குருவானவரால் தான் கொடுக்க முடியும் என்று கேட்டதினால் வந்தது. ஆம், உண்மை. பாருங்கள், அந்த சகோதரனுடைய அந்த உறுதி, நற்கருணை மீது இருந்த அந்த பற்று. இன்றைக்கு ஒரு நாட்டிலே கிறிஸ்துவம் இருக்கிறது என்றால் நற்கருணை மீது அவர் கொண்ட பற்று. ஆகவேதான் சொன்னேன், வார்த்தைகள் வர்ணிக்கையிலா இவருட்சாதன இனிமையை ஆன்மீக நலன்களை அவற்றின் ஊற்றிலேயே சுவைக்கவும், பாடுகளில் கிறிஸ்துவின் அளவற்ற அன்பை மனதில் பதிக்க அழைக்கப்படுகிறோம். நற்கருணை அன்பின் எல்லை. இயேசு கிறிஸ்து மனிதனாக்க மனிதனானது. நற்கருணை ஒரு தியாக பலி, கல்வாரி பலி. நற்கருணை ஒரு உன்னத உணவு, தாயின் உதிரம் தாய்ப்பால் ஆவது போல. கடவுளின் திருவுடலும் திரு ரத்தமும் ஒரு அன்பின் உணவு. நற்கருணை ஒரு இறை பிரசன்னம், என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். மத்தேயு 28:20. த சர்ச் டிராஸ் ஹர் லைஃப் ஃப்ரம் த யூக்கரிஸ்ட். த யூக்கரிஸ்ட் இஸ் போத் எ மிஸ்டரி ஆஃப் ஃபெய்த் அண்ட் எ மிஸ்டரி ஆஃப் லைட். பிளஸட் ஜான் பால், செயின்ட் ஜான் பால். இப்பொழுது நம்ம நற்கருணை முடிஞ்ச உடனே, அந்த எழுந்தேற்றம் முடிஞ்ச உடனே என்ன பாடப்படுகிறது? இது விசுவாசத்தின் மறைபொருள். இது கிறிஸ்துவனுடைய திருவுடல் திரு ரத்தமாக மாற்றப்பட்டு பீடத்தில் வைக்கப்பட்டதும், இது கிறிஸ்துவின் மறையுடல், இது நம்முடைய விசுவாசத்தின் மறை உண்மை என்று சொல்லும்பொழுது என்ன பாடுகிறோம்? கிறிஸ்து மறித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆக இந்த மறை உண்மைகளை நமக்கு தருகின்றது இந்த நற்கருணை. ஆகவே மிஸ்டரி ஆஃப் ஃபெய்த் அண்ட் மிஸ்டரி ஆஃப் லைட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது இருளுக்கு, தீமைக்கு, சாத்தானுக்கு அங்கு இடம் இல்லை, இடம் இருக்காது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் எப்பொழுதும் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். திருச்சபை நற்கருணையிலிருந்து அதன் வாழ்வை பெறுகிறது. நற்கருணை நம்பிக்கையின் மறைபொருள், ஒளியின் மறைபொருள். த இஃபெக்ட் ஆஃப் அவர் ஷேரிங் இன் த பாடி அண்ட் பிளட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் டு சேஞ்ச் அஸ் இன் டு வாட் வி ரிசீவ். போப் செயின்ட் லியோ த கிரேட், பெரிய சிங்கராயர், கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறுவதன் விளைவு நாம் பெறுவதையே நாம மாற்ற வேண்டும். இயேசுவை பெறுகிறோம், இயேசுவாக மாறுகிறோம். ஆகவே தான் அடிக்கடி திட்டுவோம், நாக்க நீட்டி நன்மை வாங்கிட்டு பேசுகிற பேச்சப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாக்கால் இப்படி பேசக்கூடாது. கெட்ட வார்த்தைகளையோ அசுசியான வார்த்தைகளையோ பேசுதல், பொய்யையோ புரட்டையோ புரளியோ சொல்லக்கூடாது. ஆகவே நன்மை வாங்குகிறோம், இயேசுவை வாங்குகிறோம், இயேசுவாக நாம் மாற வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். எனது சதையை உண்டு, எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். யோவான் 6:56. டு சீக் காட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் அட்வென்ச்சர்ஸ். டு ஃபைண்ட் காட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் அச்சீவ்மெண்ட்ஸ். டு ஃபால் இன் லவ் வித் காட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் ரொமான்சஸ். சாகசங்களுள் சிறந்தது இறை தேடல். மனித அரும் செயல்களுள் சிறந்தது இறை காணல். காதலில் சிறந்தது இறை அன்பு. அன்புருவாய் என் நெஞ்சில் காதலாகி கசிந்துருகி உன்னை நான் தேடினேன் என்று பல வகையான அந்த உள்ளத்திலிருந்து எழும்புகின்ற அந்த இறை பாசம், அந்த நேசம், அந்த இறை அன்பு எவ்வளவு தூரம் என்றால் நம்மை மறக்க செய்யும். நற்செய்தியில் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அந்த இறையச்சம், இறை அன்பை பார்த்த பிறகு, அந்த தியோபனி, அந்த இறை பிரசன்னத்தை பார்த்த பிறகு தான் தனது என்பதெல்லாம் மறந்துவிடும்.
ராயப்பருக்கு அந்த இரண்டு படகுகள் நீ நிறைய மீன் பாடுகள். உடனே நம்ம இருந்தால் நம்முடைய காசு பணத்தில் அட அடி சக்க, இன்னைக்கு ரெண்டு போட்டு மீன் சக்க போடு போட்டு நிறைய காசு சம்பாதிச்சு நல்லா டக்கு அடிச்சுட்டு ஜாலியாக கொண்டாடலாம் இப்படி தான் எண்ணம் போவோம் மீன் பாட்டை கண்டதும். ஆனால் ராயப்பருக்கு அப்படி போல, ஆண்டவரே பாவியனை விட்டு அகலும், இது என்ன ஆச்சரியம், இவ்வளவு மீன் பாடா, இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, உன்னுடைய வார்த்தைகளை கேட்டேன், வலையை போட்டேன், வலை கிழியும் அளவுக்கு அளவு, ஆண்டவரே என்னை விட்டு அகலும், நான் பாவி. அப்படித்தான் வரும், நான் எனது என்பதையெல்லாம் அங்கு அழிந்துவிடும். அதே போன்று தாபோர் மலையில் அவருடைய பிரசன்னத்தை பார்த்து அவருடைய ஒளியை பார்த்து ஆண்டவரை உமக்கொன்றும் மோயிசனுக்கொன்றும் இலியாசுக்கொன்றும் மூன்று கூடாரங்கள் அமைப்போம், இங்கேயே தங்குவோம், எவ்வளவோ நல்லது, ஏன் அவருக்கு வேணாமா, அவரும் தானே அங்கே தங்கணும், பக்கத்தில் ஒரு சின்ன அவுட் ஹவுஸ் ஒன்று கட்டிக்கிறேனே, நானும் இங்கே இருக்கிறேன், நீங்கள்லாம் அங்கே இருங்க, இங்கேயே இருப்போம், இல்லை தான் தனது எல்லாம் அழிந்துவிடும். அதுதான் உண்மையான சிறந்த இறை அன்பு. ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், யூ அலோன் கேன் சாட்டிஸ்ஃபை த டீப்பஸ்ட் லாங்கிங் அண்ட் ஹங்கர் இன் அவர் ஹார்ட்ஸ். மே ஐ ஆல்வேஸ் ஹங்கர் ஃபார் த இம்பெரிஷபிள் பிரெட் தட் ஐ மே பி சாட்டிஸ்ஃபைட் இன் யூ அலோன் ஆஸ் அ ட்ரூ பிரெட் ஆஃப் ஹெவன். நரிஷ் அண்ட் ஸ்ட்ரென்தன் மீ தட் ஐ மே சர்வ் யூ வித் கிரேட் ஜாய், ஜெனராசிட்டி அண்ட் ஜீல் all the days of my life. And our Yesuve, neer oruvare en idaye yekangalai niraivetrugindravar. Naan eppodum aliya unavukke aasippenaga. Vaanindru irangi vanda uyirulla unavaagiya ummile naan niraivu kaanveenaga. Aatrupaduthi ennai valuvoottum. Adanal vegu aanandathodum dharalathodum vaanjayodum en vaanallam umakku ooliyam purivenaga. ஏற்று வரமரலும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.